நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினத்திலே இருந்து நாள்தோறும் சில தினங்களுக்கு பெரியவர் நமக்கெல்லாம் அருளியிருக்கிற மந்திரங்கள் குறித்து நான் அநேக தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மனித சமூகத்திற்கென்று குறிப்பாக ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு பக்தி சிரத்தையோடு இருக்கின்ற மாந்தர்களுக்கென்று பெரியவர் அவர்கள் நிறைய மந்திரங்களை உபதேசம் செய்திருக்கிறார். பெரியவர் அவர்கள் ஜெகத்குருவாக போற்றப்பட்டவர். இன்னும் சொல்ல போனால் ஜெகத்குரு என்கின்ற ஸ்தானத்திற்கு மேலேயே அவரை நாம் எண்ணி பார்க்கலாம். மனித வடிவிலே நமக்கு இடையிலே அவர் நடமாடிய காரணத்தினாலே, ஒரு சன்னியாசியாக இருக்கின்ற காரணத்தினாலே நாம் வந்து அவரை ஜெகத்குரு என்று சொல்லுகிறோம். ஆனால் பல அன்பர்களுடைய கண்களுக்கு அவர் கடவுளாக காட்சி தந்திருக்கிறார், அம்பாளாக காட்சி தந்திருக்கிறார். அதுபோன்ற சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில பலருக்கு பல தடவை ஏற்பட்டிருக்கிறது. அதனால ஜெகத்குரு என்று சொல்லுவது கூட ஒரு வழக்கமான ஒரு அழைப்பு தான், அவர் அதற்கும் மேலானவர். இதை எதற்கு இவ்வளவு அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், ஒரு குருவினுடைய வாயிலே இருந்து வருகின்ற எந்த ஒரு சொல்லாகட்டும் அதற்கு மந்திர சக்தி உண்டு. சாதாரணமாக சொல்லப்படுகின்ற ஒரு சொல்லுக்கே கூட மந்திர சக்தி உண்டு. விளையாட்டாக ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். ஒரு குரு இருந்தாராம், அந்த குருவிடம் ஒரு சீடன் இருந்தானாம். அந்த குரு தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு ரகசியமாக காதிலே மந்திரோபதேசம் செய்வார். அருகிலே இருக்கக்கூடிய இந்த சீடன் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆதங்கம், இந்த குரு எங்கிருந்தோ வருகின்றவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்கிறாரே, இவர் கூடவே அன்றாடம் இருக்கின்ற எனக்கு உபதேசம் செய்யாமல் இருக்கின்றாரே என்று அந்த சீடனுக்கு ஒரு ஆதங்கம். ஒரு நாள் அவன் அதை கேட்டுவிட்டான், குருவே யார் யாருக்கோ மந்திரோபதேசம் செய்கின்றீர்களே, எனக்கு நீங்கள் செய்ய மாட்டீர்களா என்று கேட்கவும் குருவும் சிரித்துக்கொண்டே, சரி நான் உனக்கு மந்திரோபதேசம் செய்கிறேன் என்று அருகே அழைத்து, நான் இப்பொழுது சொல்லுவதை அப்படியே சொல் என்று அவர் ஒரு மந்திரத்தை சொல்லுகிறார். அது ரொம்ப கஷ்டமான சொற்பிரயோகமுடையது. எப்பொழுதுமே மந்திரங்களை மிகச் சரியாக உச்சரிக்க வேண்டும். உச்சரிப்பு பிசகினால் பயன் மாறிவிடும். உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாத்திரை அளவு எல்லாமே ரொம்ப கனகச்சிதமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மந்திரம் வந்து மிகச் சரியான அளவில் வேலை செய்யும். நமக என்று சொல்லுவதற்கும் நமக என்று சொல்லுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. மிகச் சரியாக நாம் உச்சரிக்க வேண்டும். பலர் பல மந்திரங்களை சொல்லி பூஜை செய்து பலன் கிடைக்காமல் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் சொன்ன மந்திரத்தில் எந்த விதமான ஒரு சக்தியும் இல்லை என்று தங்களுக்குள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை அதுவல்ல. அந்த மந்திரங்களை அவர்கள் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லவில்லை, தவறாக அவர்கள் உச்சரிப்பு செய்திருக்கிறார்கள். அதனால உச்சரிப்பு என்பது மந்திரத்தில் ரொம்ப முக்கியம். இந்த குருவும் அந்த ஸ்ரீடனுக்கு ஒரு முறைக்கு பல முறை சொல்லி பார்க்கிறார். அவனால் அதை திருப்பி சரியா சொல்ல முடியல. கோபப்பட்டு, நான் கண்ணாபின்னான்னு எதையாவது சொல்லிட போறேன் போடா என்று திட்டுகிறார். அவன் கண்ணாபின்னா என்பதை கூட மந்திரம் என்று நினைத்துக் கொண்டு, இப்பொழுது நீங்கள் இறுதியாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, நான் இதையே சொல்லுகிறேன் என்றவுடன் கோபத்தில், எப்படியோ போ, என்னை தொந்தரவு செய்யாமல் இருந்தா போரும் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் அவன் தனியே இருக்கின்ற நேரத்திலெல்லாம் கண்ணா பின்னா கண்ணா பின்னா கண்ணா பின்னா என்று மனசுக்குள்ளே, குரு சொன்னது இது, மகா மந்திரம் இது, இதை சொல்லுவது நல்லது,
எனக்கு இலகுவாக என் குரு எனக்கு உபதேசம் செய்திருக்கிறார். இந்த மந்திரம் எனக்கு எல்லா வகையிலும் நல்ல ஒரு கதியை தரும் என்று நம்பிக்கொண்டு இந்த மந்திரத்தை அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், இவர் யார் யாருக்கெல்லாம் மந்திரோபதேசம் செய்தாரோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பெரும் பேரும் புகழும் பணமும் இந்த சீடனுக்கு பின்னாளில் கிடைத்தது. ஒரே ஒரு காரணம்தான், அவன் அந்த குருவை 100% நம்பினான். அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பினான். அந்த வார்த்தைக்கு சரியான பொருள் இல்லை என்று சொன்னாலும் கூட அவன் நம்பியதற்காக குருவருள் அவனிடம் பூரணமாக வேலை செய்தது. இந்த இடத்துல அவன் வார்த்தைகளையும் மிகச் சரியாக சொல்லியிருந்தால் அவனுக்கு பரமபதமே கிடைத்திருக்கும். அதனால குருவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் வாயிலிருந்து வருகின்ற எல்லாமே மந்திரத்திற்கு சமானம். அதை நாம் இருக பற்றி கொண்டு விட வேண்டும். அந்த வகையில் நம்முடைய மகா பெரியவர் என்கின்ற ஜெகத்குரு அநேக தருணங்களில் பலருக்கு மிக இலகுவாக வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய பல மந்திரங்களை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு மந்திரம், இந்த மந்திரம் இந்த நிகழ்ச்சியிலேயே தொடக்க காலத்தில் நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்திலே இந்த மந்திரத்தை சிலர் எழுதி வைத்துக் கொள்ளவில்லை. இன்றைக்கு பலர் என்னிடம் கேட்கிறார்கள், ஒரு முறை நீங்கள் அப்படி ஒரு மந்திரத்தை சொன்னீர்கள், பெரியவர் சொன்னதாக, திரும்ப அந்த மந்திரத்தை சொல்ல முடியுமா என்று பலர், குறிப்பாக பல வயதானவர்கள், கிட்டத்தட்ட 80 கடந்து 90, 100 என்று முதுமையினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் வாழ்ந்தது போதும் என்றாகிவிட்டது. இவர்கள் மரணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். யமன் சீக்கிரமாக வந்து அழைத்துக் கொண்டு சென்றால் போதும், இனி இந்த உலகத்தில் நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்கின்ற ஒரு நிலையிலே இருப்பவர்கள். காரணம் என்னன்னா, உடலுடைய எல்லா உறுப்புகளும் ஓய்ந்து போய்விட்டது, வேகமாக நடக்க முடியாது, பிறருக்கு உதவியாக ஒரு சிறு காரியத்தை கூட செய்ய முடியாது, அந்த அளவிற்கு உடல் துவண்டு போய்விட்டது. சுருக்கமாக சொல்லுவதானால், உடம்பிலே உயிர் இருக்கின்ற காரணத்திற்காக சாப்பிட வேண்டியிருக்கிறது, சாப்பிட்டு வாழ வேண்டியிருக்கிறது. இதை சற்று கொச்சையாக சோத்துக்கு கேடான வாழ்க்கை என்று கூட சொல்லலாம். ஆனால் வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள், அனுபவத்திலே மிக மிக மேலானவர்கள், அவர்களுடைய உடல் நைந்திருந்தாலும் கூட உள்ளம் வைரம் பாய்ந்த நெஞ்சமாக இருக்கும், அவர்களுடைய அறிவிலே குழப்பம் இருக்காது, மிக தெளிவோடு அவர்கள் இருப்பார்கள், சலன சஞ்சலம் என்பதே இருக்காது. ஆகையினாலே அவர்கள் வயதான காலத்திலே நல்ல ஆலோசனைகளை சொல்லி வழிபடுத்துகின்றவர்களாக இருப்பார்கள். அதனால முதியவர்களால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மை உண்டு. ஆனால் அவர்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு பிறருக்கு பாரமாக இருக்கிறோமே, ஒரு அர்த்தமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, தினந்தோறும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோமே, இதற்கு ஒரு முடிவில்லையா என்று ஒரு ஆதங்கம். அதே சமயம் பலர் நோய்வாய்ப்பட்ட நிலையில உடல் ரீதியாக மிகவும் சிரமப்படுகிறார்கள். சிலர் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். மலஜலம் கழிப்பதற்கு கூட பிறருடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் முதுமை ஒவ்வொரு விதமாக விளையாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட முதியவர்களுக்கு, மரணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு வலி இல்லாத மரணம், தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே உயிர் பிரிந்து விடுவது என்று ஒன்று இருக்கிறது. அதை கேள்விப்படும் பொழுதே எல்லோரும் சொல்வார்கள், ஆஹா என்ன ஒரு அற்புதமான மரணம் என்று சொல்லுவார்கள். ஏன்னா வலி வேதனையோடு உடம்பில் உயிர் அடங்குவதற்கும், எப்பொழுது உயிர் பிரிந்தது என்றே தெரியாத நிலையில் தூக்கத்தில் உயிர் பிரிவதற்கும் நிறைய வேற்றுமைகள் உண்டு. மிகச்சிறந்த மனிதர்கள் உயிரெல்லாம் தூக்கத்திலே தான் பிரிந்திருக்கிறது, அவர்களுக்கே தெரியாது. ஆழ்ந்த தூக்கம், அந்த தூக்கத்திலேயே அப்படியே அந்த உடலிலிருந்து அவர்களுடைய உயிர் கிளம்பிவிடும். ஆனால் எல்லோருக்கும் அப்படி வாய்ப்பதில்லை. அந்த வகையில் பலரும்
பெரும் துன்பத்திலே இருக்கின்றார்கள், அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் இல்லையா என்று கலங்கின நிலையில் அவர்களுக்கென்று பெரியவர் சொன்ன மந்திரம்தான் இன்றைக்கு இப்பொழுது நான் சொல்ல போகின்ற மந்திரம். அநாயசேன மரணம் வினா தைன்யேன ஜீவிதம் தேகிமே கிருபையா சம்போ என்று அந்த மந்திரம். அநாயசேன மரணம் வினா தைன்யேன ஜீவிதம் தேகிமே கிருபையா சம்போ த்வயி பாத பக்திம் அசஞ்சலாம். இதுதான் முழுமையாக அந்த மந்திரம். அநாயசேன மரணம், அதாவது எந்த விதமான துன்பமும் இல்லாமல் ஒரு மரத்தில் இருந்து ஒரு பூ உதிர்வது போல இந்த உடம்பிலே இருந்து உயிர் உதிர வேண்டும், அனாவசியமாக அது நடக்க வேண்டும். அதைத்தான் அந்த விருப்பமாக முதல்லயே சொல்றார். அநாயசேன மரணம் வினா தைன்யேன ஜீவிதம், இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கையில இருந்து விடுபட்டு அந்த உயிர் விதிர்ந்து தைன்யேன ஜீவிதம் தேகிமே கிருபையா சம்போ என்று இறைவனை பார்த்து எனக்கு அதை அளிப்பாயாக. துவயி பாத பக்தி அசஞ்சலாம் என்று உன்னுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டு நான் மன்றாடுகிறேன், எனக்கு நீ அந்த மரணத்தை தருவாயாக, என்னுடைய மன சஞ்சலங்களை நீக்குவாயாக என்பது இதற்கான ஒரு சுருக்கமான பொருள். இந்த மந்திரத்தை பெரியவர்கள் முதியவர்களை பாராயணம் செய்ய சொல்லுகிறார். முடிந்த அளவு சொல்லுங்கள், இறைவனை உருக்கமாக மனசுக்குள்ளே எண்ணி இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 10 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான வலியும் இல்லாத நல்ல அமைதியான மரணம் எப்பொழுது அது நிகழ வேண்டுமோ அப்பொழுது. இந்த மந்திரத்தை சொன்ன உடனே இன்றைக்கி செத்து போயிடுவோம் அப்படின்னு கிடையாது. இது எதற்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், என் தலையில் என்றைக்கு போக வேண்டும் என்று எழுதியிருக்கிறதோ அன்றைக்கு பிறருக்கு துன்பம் இல்லாமல், பிறரை கஷ்டப்படுத்தாமல், இந்த உடம்பாலும் சீரழியாமல் என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்திற்காக சொல்லப்பட்டது. இது அவருடைய வாயாலே சொல்லப்பட்டது, அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. ஆகையினால இந்த மந்திரத்துக்கு மிகச்சிறந்த சக்தி உண்டு. ஆகையினாலே இதை இந்த நிகழ்ச்சியிலே கேட்பவர்கள் எழுதி வைத்துக் கொண்டு அவர்கள் நிச்சயமாக தங்கள் மனதுக்குள்ளே சொல்லிக் கொள்ளலாம் என்று இன்றைய தினம் முதல் மந்திரத்தை இப்பொழுது நான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து நாளை நாளை மறுதினம் என்று வரிசையாக அவர் சொன்ன மற்ற மந்திரங்கள், அவைகளுக்கான பயன்கள் இவைகளை நான் சொல்ல காத்திருக்கிறேன். நீங்களும் காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.